வணக்க நண்பர்களே, தக்கலை கத்தோருக்கிடையே உரைக்க ஃபெய்த் லைஃப் எனும் வரத்துடன் 37வது அதிகாரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானவரையா அல்லது உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானது எது? உங்களுக்கு பல பதில்கள் இருக்கலாம், ஆனால் கடவுள் என்பதுதான் ஒரே பதிலாக இருக்க முடியும். நாம் வேறு எந்த நபரையும் எந்த பொருளையும் எந்த சக்தியையும் நாம் கடவுளை விட உயர்ந்ததாக பார்க்கக்கூடாது. நாம் கடவுளை உன்னத நிலைக்கு உயர்த்தப்படும் பொழுது மனிதன் சிறுமைப்படுத்தப்படுவதில்லை, மனிதனும் உன்னதராக மாற்றப்படுகிறார். அப்பொழுது உரையெங்கும் ஒளிகள் நிரம்பும் என்று திருத்தந்தை 14 பிரெனட் கூறுகிறார். அன்பான இளைஞர்களை, நாம் இந்த மாபெரும் உண்மை மறந்துவிடக்கூடாது. நான் நம்முடைய சக தோழர்களையும் தோழிகளையும் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானவர்களாக பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்பட நேரிடும். ஆனால் நாம் கடவுளை உன்னதராக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் பொழுது அதே உன்னத எண்ணத்துடன் நம்முடைய சக மனிதர்களோடு, நம்முடைய தோழர்கள் நண்பர்களோடு நாம் பழகும் பொழுது அதே உன்னத நிலையில் நம்மால் பழக முடியும். இல்லை என்றால் கண்டிப்பாக சிக்கல்கள் ஏற்படும். ஏனென்றால் நம்முடைய சக நண்பர்கள் கடவுளின் சாயலை ஏந்தி நம்மிடம் வருகிறார்கள். அவர்களை மாண்புடன் நான் பார்த்தால்தான் அவரை மாண்புடன் நடத்துவதற்காக நமக்கு முடியும். இல்லை என்றால் அவர்களை ஒரு பொருளாக மட்டுமே நாம் பார்க்கும் மனநிலை நமக்கு ஏற்படும். எனவே நல்ல உறவுகள் தேவையா, நல்ல நட்புகள் தேவையா? கடவுளை உங்கள் வாழ்க்கையில் முதன்மைப்படுத்துங்கள். 10 கட்டளைகள் 1வது கட்டளை இவ்வாறு கூறுகிறது: நானே ஒரு கடவுளாகிய ஆண்டவர், என்னைத் தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது என்றும். வேற்று பொருட்கள் சக்திகள் அவற்றை நாம் வழிபடக்கூடாது. செல்வம் பொருள் பொன் இவற்றை நாம் கடவுளுக்கு மேலாக பார்த்தோம் என்றால் அது முதல் கடலுக்கு எதிரான பாவமாக இருக்கின்றன. அடுத்ததாக குறி சொல்லுதல், குறி கேட்டல், மாய வஞ்சனைகளை நம்புதல், மூல பழக்க வழக்கங்களை நம்புதல், இவை அனைத்தும் முதல் கடலுக்கு எதிரான பாவங்களாக இருக்கின்றன. மேலும் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நாம் கடவுளை கோபத்திற்கு உட்படுத்துதல், சாதாரண ஒரு மனிதனை கடவுளாக கண்டு அவனுக்கு பணிவிடை செய்தல், அடுத்ததாக இயற்கை பொருட்களை குறித்து வைத்து நாம் ஆன்மீக காரியத்தில் அதை நாம் ஈடுபடுத்துதல், இவை அனைத்தும் முதல் கட்டளைக்கு எதிரான பாவங்களாக இருக்கின்றன. சிறை வழிபாடுகளை குறித்து நாம் பல வேளையிலும் கேள்விகளை எதிர்கொள்வதுண்டு. மேலே விண்ணுரகிலும் கீழே மண்ணுரகிலும் பூமிக்கடையில் உள்ள நீரில் உள்ள யாதொன்றின் உருவத்தையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம் என்று விடுதலை பயணம் 10வது அதிகாரம் 4வது வசனம் கூறுகிறது. இது கடவுளின் கட்டளையாக இருந்தது. கடவுள் என்ற வார்த்தைக்கு எல்லாவற்றையும் கடந்து நிற்பவர் என்பது பொருள். எல்லா உருவத்தையும் எல்லா பொருளையும் எல்லா சக்திக்கும் மேலாக கடந்து நிற்பவர் என்பது பொருள். இது பழைய ஏற்பாட்டின் மூதாதையர் நம்பிக்கையாக இருந்தது. இது இன்றளவும் யூதர்கள் மற்றும் இஸ்லாமதத்தின் இது நடைமுறையாக இருக்கின்றன. ஆனால் கிறிஸ்தவர்களாக நம்மை பொறுத்தமட்டில் இது மாற்றமடைந்துள்ளது. இயேசு தந்தை கடவுளின் உருவத்தை பெற்றவராக இவ்வுலகிற்கு வந்தார் என்பது நம் விசுவாசம். இயேசுவின் மனிதராதல் இதையே குறிக்கின்றது. 787வது ஆண்டு கூடிய நிசைய திருச்சங்கம் உருவங்களை பயன்படுத்துவதற்காக இருந்த தடையை மாற்றியது. கடவுள் முற்றிலும் உருவங்களை தாண்டியவர் என்ற நிலை குறைக்கப்பட்டு இயேசு வழியாக உருவத்தை ஏற்றார் என்னும் நிலை துளிர்விட்டது. என்னை காண்பது கடவுளை காண்பர் என்னும் நற்செய்தி வசனம் இதற்கு சான்றாக இருக்கிறது. மனிதர்கள் கடவுளை வழிபடுவதற்காக இது உதவி புரிகின்றன. மேலும் கடவுளை தன் இதயத்தில் உருவகப்படுத்திக் கொள்வதற்கும் இது பயன்படுகின்றது. கடவுள் நம்முடைய வாழ்வில் முதன்மையானவராக இருப்பாராக. அப்பொழுது நாம் நம்முடைய உலகோடு உள்ள உறவும் நம்முடைய சக மனிதர்களோடும் தோழர்களோடும் தோழிலுள்ள உறவும் இனிமை உள்ளதாக அமையும். மீண்டும் ஒரு அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.